வணக்கம் நண்பர்களே, இன்ட்ராடேல இன்றைக்கி கொடுத்த எல்லா கால்ஸுமே வந்து செம்ம ப்ராஃபிட் இன்றைக்கி வந்து பண்ணியாச்சு. மொத்தம் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி தான் இன்றைக்கி வந்து கொடுத்தோம். பேங்க் நிஃப்டி பாருங்கள், என்ட்ரி எடுத்து செம்மையான ப்ராஃபிட் வந்து வந்துச்சு. ஆக்சுவலாக என்ட்ரி எடுத்து நல்ல ப்ராஃபிட் வந்துச்சு. என்ன புட்டு எடுத்தோம் பாருங்கள், அந்த புட்டு தான் எடுத்தோம். ஓகேங்களா, 43,000 புட்டு எடுத்தோம். 43,000 புட்டு ஆப்ஷன் வந்து எடுத்தோம். சரியான டார்கெட் வந்துச்சு. 160 ரூபாய்க்கு வாங்கி 220 ரூபாய்க்கு வந்து 8 லாட் வந்து அட்மோஸ்ட் வந்து போட்டோம். 8 லாட் வந்து போட்டோம். நன்றாக வந்து ப்ராஃபிட் வந்து வந்துச்சு. ஒன்று இது வந்து சக்ஸஸ் ஆச்சு. ப்ராஃபிட் உங்களை அந்த ப்ராஃபிட் டேட்லாம் உங்களுக்கு நாங்கள் எங்களோட அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து போட்டிருக்கோம், அதை வந்து பார்த்துருச்சிங்க. ஐசிஐசி பேங்க் வந்து என்ட்ரி வந்து ஆகலை, டைமிங்கில் வந்து மிஸ் ஆச்சு. அந்த 10:30 டைமிங்கில் வந்து ஐசிஐசி பேங்க் வந்து வரல. அமராஜா பேட்டரியும் வரல. அந்த 10:45 இந்த ரேட்டு வந்து ரெண்டுமே வந்து கட் பண்ணலை. இது ரெண்டுமே நோட் 2. அதே மாதிரி அமராஜா பேட்டரியும் நோட் 2 ரெண்டுமே வந்து அந்த 10:45 அந்த ரேட்டு வந்து கட் பண்ணலாம். அதனால் வந்து அது வந்து ஹோல்டிங் வந்து கண்டினியூ பண்ணலை. ஆக்சுவலாக எந்த இது வந்து கண்டினியூ பண்ணலாம், அது வந்து எக்ஸிட் ஆகியாச்சு. கரெக்டாக இந்த ரேட்டு வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து என்ட்ரி ஆகணும், இல்லை வந்து என்ட்ரி ஆகக்கூடாது. பேங்க் நிஃப்டி பாருங்கள், பேங்க் நிஃப்டி இப்போ எடுத்துகிட்டு அகைன் வந்து காலம் எடுத்தாச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து புட்டு எடுத்து ப்ராஃபிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கால் எடுத்தும் காலம் வந்து ப்ராஃபிட் பண்ணியாச்சு. இதில் ஸ்க்ரீன்ஷாட்லாம் வந்து நாங்கள் வந்து போடுறோம் பாருங்கள். இதில் வந்து அட்மோஸ்ட் வந்து 14,000, இதில் 8,000 வந்து ப்ராஃபிட் பண்ணியாச்சு. அது ஸ்க்ரீன்ஷாட்லாம் எங்களோட ஃபேஸ்புக்கில் வந்து போடுவோம், அதில் வந்து பார்த்து தெரிஞ்சுங்க பாருங்கள். இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் எங்களோட ஃபேஸ்புக்கில் வந்து போடுவோம், அதில் வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுங்க. ஒன்று அப்புறம் நாளைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் வருதுன்னு வந்து பார்த்துலாம். நாளைக்கு பாருங்கள், ஸ்டேட் பேங்க் நாளைக்கு வந்து வரும். நாளைக்கு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நன்றாக வந்து பையிங் ஃபோர்ஸஸ் வந்து எல்லாம் விட்டுட்டு போயிருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பையிங் ஃபோர்ஸஸ் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. 610 கால் வந்து எடுங்க, 610 கால் எடுங்க. எஸ்பிஐ வந்து 610 கால் எடுங்க. 610 கால் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிறாங்க. 599 கீழே வந்தால் மட்டும் தான் வந்து செல் இருக்குது. இப்போதைக்கு வந்து பையிங்கில் தான் வந்து முடிச்சிருக்காங்க. பையிங் ஃபோர்ஸஸ் தான் இருக்குது. ஆல்ரெடி வந்து கால் எடுத்தாச்சு. எந்த கால் எடுத்து வச்சுருக்கோன்னா 610 காலை வந்து ஆல்ரெடி வந்து எடுத்து வச்சுருக்கோம். எங்கள் ரேட்டு பாருங்கள், இதுதான் ஆல்ரெடி 610 கால் வச்சுருக்கேன். F3 பாருங்கள் இதெல்லாம் பேங்க் நிஃப்டி 8 லாட் சொன்னோம் பார்த்தீங்களா. 8 லாட் வந்து 230 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அகைன் வந்து பை, அகைன் வந்து செல்லு முடிஞ்சிச்சு. பேங்க் நிஃப்டி கண்டினியூ பண்ணிருக்கோம். பாருங்கள் இண்டஸ்இன் பேங்க் பாருங்கள், நம்மளோட ஸ்டாப்லாஸ் வந்து ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நாளைக்கு வந்து 1,240 கால், இந்த கால்லாம் நாளைக்கு வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கிறது. இந்த காலும் செம்மையாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 610 காலும் நாளைக்கு வந்து செம ஃபோர்ஸஸில் வந்து போவாங்க. எல்லாருமே அன்எக்ஸ்பெக்டாக இன்றைக்கி இருந்திருப்பாங்க. எல்லாருமே மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகுது சொல்லி அன்எக்ஸ்பெக்டாக இருந்திருப்பாங்க. பட் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத வகையில் வந்து மார்க்கெட் வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து ஃபோர்ஸ் வந்து கொண்டு போயிட்டாங்க. நாளைக்கு இந்த கால் எடுத்து வைங்க, 610 கால் எடுத்து வைங்க. அதுக்கப்புறமா டிஎல்எஃப் 390 மேலே நாளைக்கு வந்து ஓப்பன் ஆச்சுன்னா இந்த 390 கால் இருக்குது பாருங்கள், அந்த காலம் வந்து எடுத்து வை. அந்த காலம் வந்து ஃபோர்ஸஸ் வந்து இருக்குது, அதுவும் வந்து நாளைக்கு வந்து பையிங் ஃபோர்ஸஸ் வந்து இருக்கிறது. ஓகேங்களா, அந்த காலம் நாளைக்கு வந்து எடுத்து வைங்க. ஸோ இன்றைக்கி நான் இன்ட்ராடேல வந்து அட்மோஸ்ட் வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ணியாச்சு. இதில் வந்து 14,000 கால் ஆப்ஷனில் இங்கே பாருங்கள், புட் ஆப்ஷனில் வந்து 14,000 கால் ஆப்ஷனில் வந்து 4,700. இதோட ஸ்க்ரீன்ஷாட்லாம் எங்களோட ஃபேஸ்புக்கில் போய் போடுறோம், அதை பார்த்து வந்து நீங்கள் தெரிஞ்சிங்க. நாளைக்கு நான் ஸ்டாக்ஸில் வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்க, ஸ்டேட் பேங்க்கு நன்றாக வந்து கால் இருக்குது, 610 கால். ஓகேங்களா, 610 கால் ஆல்ரெடி வாங்கியாச்சு. 570 வந்து ஆல்ரெடி வாங்கியாச்சு, 570 வாங்கியாச்சு. ஸ்டாப்லாஸ் வந்து 599 வந்து வெளியே வந்துருங்க, 599 வந்து வெளியே வந்துருங்க. ஈக்குவிட்டியில் 599 வந்தால் நம்ம ஆப்ஷன் வந்து வெளியே வந்துடணும். அப்புறம் இண்டஸ்இன் பேங்க்கு நாளைக்கு ட்ரெண்டு இருக்கிறது. இண்டஸ்இன் பேங்க்கு நாளைக்கு வந்து ட்ரெண்டு விட்டுட்டு போயிருக்காங்க. இண்டஸ்இன் பேங்க் நாளைக்கு வந்து பையிங்கில் தான் இருக்கும். 1,240 கால் அகைன் வந்து பையிங் வரும். அதுக்கப்புறம் வந்து டிஎல்எஃப் அது வந்து நாளைக்கு வந்து பையிங் தான் இருக்கும். டிஎல்எஃப் நாளைக்கு வந்து பை தான், 390. ஓகேங்களா, 390 அப்புறம் 380 வந்தால் வெளியே வந்துடுங்க. இங்கே பாருங்கள், அது வந்து பையிங்கில் தான் இருக்குது. ஆல்ரெடி எடுத்தாச்சு, அந்த காலை வந்து ஆல்ரெடி எடுத்தாச்சு. எந்த காலை எடுத்தாச்சு, 390 காலை வந்து எடுத்தாச்சு. எவ்வளோக்கு எடுத்து வச்சுருக்கோம், 7 ரூபாய்க்கு எடுத்து வச்சுருக்கோம். 7 ரூபாய்க்கு எடுத்து வச்சு எல்லாமே உங்கள் மட்டும் தான் அப்டேட் பண்ணுது பாருங்கள். இப்போ நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற கால்ஸாக வந்து நாங்களும் வந்து எடுக்குது. நாங்கள் வந்து பெருசாக வந்து தனியாகலாம் வந்து எடுக்க போதில்லை. உங்களுக்கு கொடுக்குற கால்ஸாக வந்து நாங்களும் எடுக்குது. ஆல்ரெடி எடுத்தாச்சு, 750 வந்து எடுத்தாச்சு. இண்டஸ்இன் பேங்க் மட்டும் எடுக்கல, இது ரெண்டு மட்டும் தான் வந்து ஹோல்டிங்கில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம், நாளைக்கு வந்து வெயிட் பண்ணி பார்த்தா வந்து தெரியும்.
ஓகேங்களா. என்ட்ரி எடுத்தோட விஷயம்லாம் வந்து இப்போ பாருங்கள், இப்போ ஆல்ரெடி என்ட்ரி எடுத்தது வந்து பாருங்கள், ஸ்டேட் பேங்க்கு என்ட்ரி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் 1500 வந்து சாரி 16 கால் வந்து என்ட்ரி எடுத்தாச்சு, டிஎல்எஃப் ஆல்ரெடி என்ட்ரி எடுத்தாச்சு. சரி ஓகே, இதெல்லாம் நாளைக்கு என்ன டெண்ட் வருதுன்னு பார்த்துடலாம். மற்ற தகவலும் எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ எல்லாம் இன்ட்ரோட்டருக்கு அனுப்பிச்சி விடுங்க. என்ன சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.